Hi all, greetings from Selva Maternity Center. So next video will be on endometriosis. Endometriosis அப்படினா என்னன்னா ஓபில பாக்கும்போது நிறைய பேர் குழந்தை இல்ல அப்படினு வருவாங்க சில பேருக்கு. சில பேர் பாத்தீங்கனா எனக்கு டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் போது ஹெவி பெயின் இருக்கு. என்னால வந்துட்டு எந்த வேலைக்கும் போக முடியல. எனக்கு வந்து ஸ்கூல் போக முடியல, காலேஜ் போக முடியல. சிவியர் பெயின் இருக்குது, எனக்கு ப்ளீடிங் ஹெவியாக போகுது அப்படின்னு சில பேர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் காண்டாக்டில் இருக்கும்போது சிவியர் பெயின் இருக்குது, எங்களால் காண்டாக்ட்லேயே வச்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி சில பேர் வருவாங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல், அதாவது பீரியட்ஸ் ஹெவியாக போகிறதோ இல்லை காண்டாக்டில் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கிறதோ இல்லை ப்ரெக்னென்சி டிலே ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் எடுத்து பார்த்தா கட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது நீர் கட்டி இல்லை, நீர் கட்டினா சின்ன சின்ன கட்டி இருக்கிறது. இது வந்து சிங்கிளாக ஒரே ஒரு கட்டி இருக்கும், ஓவரியில் ரெண்டு ஓவரிலையோ ஒரு ஓவரிலையோ ஒரு கட்டி இருக்கும். அந்த கட்டி இருக்கிறதுனால எங்களால் அடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி மாதம் மாதம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது கண்ணுக்கு தெரியாமல், அதாவது ஸ்கேனில் செல்லது கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்றது வந்துட்டு கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்கும், அதாவது நமக்கு ஸ்கேன்லேயோ இல்லை ஃபர்தராக நமக்கு அந்த டயக்னோசிஸ் அதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் ரொம்ப காமனான ப்ரிவலண்ட்டான கண்டிஷன். ஓகே, இப்போ எண்டோமெட்ரியோசிஸ்னால் என்ன, எங்கே போனாலும் இதை சொல்கிறாங்க அப்படின்னா எண்டோமெட்ரியோசிஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம கர்ப்பப்பைக்குள்ளார ஒரு சின்ன லைனிங் இருக்கும், அதுக்கு பேர் எண்டோமெட்ரியம் அப்படின்வாங்க. இந்த எண்டோமெட்ரியம் அப்படின்றது கர்ப்பப்பைக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. ஆனால் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற கண்டிஷனில் என்ன இருக்கும்னா, இந்த எண்டோமெட்ரியம் இருக்கு இல்லையா, அந்த உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர், கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதாவது டியூப்ஸில் இருக்கலாம், ஃபெலப்பியன் டியூப் அப்படின்னு சொல்கிறாங்களே கருக்குழாயில் இருக்கலாம், கருமுட்டை ஓவரியில் இருக்கலாம், அப்புறம் யூரின் போகிற அந்த பிளாடரில் இருக்கலாம், மோஷன் போகிற இடத்துல இருக்கலாம், அதாவது ரெக்டம் அப்படி அந்த இடத்துல இருக்கலாம், லங்ஸில் இருக்கலாம், ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண சைட்டில், அதாவது ஸ்கார் எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல இருக்கலாம், இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பீரியட்ஸ் வரும்போது என்ன ஆகலாம்னா, இந்த எண்டோமெட்ரியம் இருக்கு இல்லையா அதுதான் உங்களுக்கு பீரியட்ஸாக வெளியில் வரும், ஷெட் ஆகும். அந்த எண்டோமெட்ரியம் பீரியட்ஸ் ஆச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி ப்ளீடிங், ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் மாதிரி தானே, அது எல்லாம் வெளியில் வர மாதிரி இந்த எண்டோமெட்ரியம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமும் ப்ளீடிங் ஆகும். ப்ளீடிங் ஆகுனா ஒரு மாதிரி கசிவு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இந்த கசிவு ஏற்படுறதுனால எல்லா இடத்துலையும் அந்த ஓவரிலையோ இல்லை டியூப்லேயோ கசிவு ஏற்படுறதுனால என்ன ஆகும், எல்லாமே ஒட்ட ஆரம்பிக்கும். ஓகே, எண்டோமெட்ரியோசிஸில் எல்லாமே ஒட்ட ஆரம்பிக்கும். கர்ப்பப்பைக்குள்ளார மட்டும் சுரக்க வேண்டிய அந்த எண்டோமெட்ரியம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால ஒவ்வொரு வாட்டியும் பீரியட்ஸ் வரும்போது அங்கெல்லாம் ப்ளீடிங் ஆகிறதுனால இந்த எண்டோமெட்ரியோசிஸ் பெயின், ஒரு உடம்பு பூரா பெயினாக இருக்கலாம், இல்லை வயிறெல்லாம் பெயினாக இருக்கலாம், பீரியட்ஸ் போது ஹெவி ப்ளீடிங்காக இருக்கலாம், அண்ட் ரெக்டம் மோஷன் போகிற இடத்துலையோ இல்லை யூரின் போகிற இடத்துலையோ பெயினாக இருக்கும்போது, ஏன்னா அந்த எண்டோமெட்ரியோசிஸ் அங்கே இருக்கிறதுனால ஒவ்வொரு வாட்டி யூரின் போகும்போது கூட அங்கே பெயினாக இருக்கலாம், காண்டாக்டில் இருக்கும்போது டீப் பெயினாக இருக்கலாம், இதெல்லாம் ரொம்ப காமனான சிம்டம்ஸ். ஓகே, ஸோ ஓகே, இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ட்ரீட்மெண்ட் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஏஜ், உங்கள் வயசு, உங்களுக்கு குழந்தை இருக்குதா இல்லையா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்து எந்த டாக்டராக இருந்தாலும் ட்ரீட் பண்ணணும். எண்டோமெட்ரியோசிஸ் வந்து 1 மில்லியன் பீப்புளை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில், நிறைய பேருக்கு இது இருக்குது. ஓகே, இது இருந்ததுன்னா என்ன டாக்டர் பண்ணுறது அப்படின்னா, ஓகே உங்களுக்கு குழந்தை இல்லையா, நம்ம அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எண்டோமெட்ரியோசிஸில் என்னென்னா அந்த டியூப்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால டியூப் வந்துட்டு எந்த அளவுக்கு போய் எக்கை போய் எடுக்குது, எந்த பக்கம் எந்த அளவுக்கு அந்த ஸ்பெர்ம்ஸும் அந்த எக்கையும் மீட் பண்ண வைக்குதுன்றது யாருக்குமே தெரியாது. எண்டோமெட்ரியோசிஸில் பார்த்தீங்கன்னா டியூபல் பிளாக் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதை முதல்ல உங்கள் டாக்டர் கண்டுபிடிப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவரி, முட்டைப்பையில் வந்துட்டு எண்டோமெட்ரியோசிஸ் இருந்ததுன்னா கட்டியாக இருக்கும். ஸோ அந்த கட்டி இருக்க இருக்க என்ன ஆகும்னா அது பெருசாகலாம், இல்லை அப்படியே இருக்கலாம், பர்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஸ்கேனில் அது நார்மலாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது தெரியும் போது உங்கள் டாக்டர் அதுக்கு உண்டான மெடிசின்ஸ் கொடுத்து அதை வந்து கரைக்க பார்ப்பாங்க. சில பேருக்கு அந்த அந்த கட்டி வந்து பெருசாக ஆகிடும். ஸோ அப்போ வந்து லேப்ரோஸ்கோப்பி மூலமாக அதை அகற்ற வேண்டிய நிலைமை ஏற்படலாம். என்ன இது ஆக லேப்ரோஸ்கோப்பி தான் தேவையா அப்படின்னா, த பெஸ்ட் டயக்னோசிஸ் ஃபார் எண்டோமெட்ரியோசிஸ் இஸ் ஒன்லி லேப்ரோஸ்கோப்பி. ஸ்கேனில் ஓரளவுக்கு நமக்கு தெரியல, கட்டி இருந்தால் நம்மளால் பார்க்க முடியும் ஸ்கேனில், மித்தபடி அது ஓவரியில் டியூப்பில் இருக்குதா, மோஷன் போகிற பையில் இருக்குதா, இல்லை பிளாடரில் இருக்குதான்றதுலாம் ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியாது, லேப்ரோஸ்கோப்பி மூலமாக தான் அதை கண்டுபிடிக்க முடியும். லேப்ரோஸ்கோப்பியில் அந்த எண்டோமெட்ரியோசிஸை ஓரளவுக்கு ட்ரீட் பண்ண முடியும். எண்டோமெட்ரியோசிஸ்னு அங்கங்கே வந்துட்டு ஒரு ப்ளூஷ் ஸ்பாட்டாக இருக்கும், அதை வந்து நம்ம பொசுக்கி விடும்போது அந்த எண்டோமெட்ரியோசிஸ் ஓரளவுக்கு கம்மியாகலாம். எப்போவுமே எண்டோமெட்ரியோசிஸ் ஒரு ப்ராக்ரெசிவ் டிசீஸ், இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா அதை விட மோசமாக தான் ஆகுமே தவிர, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு எண்டோமெட்ரியோசிஸ் சரியாக போயிடுச்சு அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் இருந்ததுன்னா நீங்கள் விரைவாக உங்கள் டாக்டரை போய் பாருங்கள்,
அவங்க அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. எண்டோமெட்ரியோசிஸ்னால உயிருக்கு பாதிப்பா 200% கிடையாது, அது வந்து கேன்சராக மாறும் அப்படின்ற தன்மைலாம் அதுக்கு கிடையாது. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட், பீரியட்ஸ் எனக்கு ஹெவியாக வருது அப்படின்னா அது கட்டியை கம்மி பண்ணுறதுக்கான டேப்லெட்ஸ் இருக்குது. பீரியட்ஸே வராமல் இருக்கிறது தான் அந்த எண்டோமெட்ரியோசிஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டே. அதனால தான் எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தால் நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னெண்ட் ஆகிடுங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வராது. ஸோ பீரியட்ஸ் வராத நிலைமையே வந்து உங்களுக்கு ஹீலிங், எண்டோமெட்ரியோசிஸ்க்கு ஹீலிங் கண்டிஷன் அது. ஸோ எப்படியாவது நம்ம அது வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ ஏற்கனவே நான் ஃபேமிலியெலாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன், எனக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்க இருக்குது, எனக்கு இன்னும் எண்டோமெட்ரியோசிஸுக்கு ஒவ்வொரு மாதம் எனக்கு ஹெவி பெயின் இருக்குது, என்னால் தாங்கவே முடியல அப்படின்ற கண்டிஷனுக்கு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது மந்த்லி போடுவோம் அந்த இன்ஜெக்ஷன், சாதாரண இன்ஜெக்ஷன் தான். அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் பீரியட்ஸ் வராது. பீரியட்ஸ் வராததுனால என்ன ஆகும், அந்த எண்டோமெட்ரி உங்களுக்கு ஹீலிங் ஆகும், அதாவது அதுலேருந்து ப்ளீடிங் ஆகாது இல்லையா, ஸோ உங்களுக்கு நல்லா ஹீல் ஆகும். அந்த இன்ஜெக்ஷன் வந்து எத்தனை போடுவாங்க, டோஸ் போடுவாங்கன்னா 6 மந்த்ஸ் போடலாம், அதுக்கு மேலே நம்ம வந்து போட மாட்டோம். அதோட எஃபெக்ட், இன்ஜெக்ஷனோட எஃபெக்டே வந்துட்டு 6 மந்த்ஸை தாண்டி நமக்கு வராதனால நல்ல ஹீலிங் டைம் இருக்கும். இல்லை எனக்கு இன்ஜெக்ஷன் போட பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மெரினான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மெரினானா என்னென்னா காப்பர்ட்டி மாதிரி இருக்கும், ஆனால் காப்பர்ட்டி கிடையாது. அது கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பீரியட்ஸ் வந்து அதே மெக்கானிசம் தான், அந்த இன்ஜெக்ஷனுக்கு போடுற அதே மெக்கானிசம் தான், பீரியட்ஸ் வராது. உடம்புல கெட்ட ரத்தம் சந்ததுன்னா என்ன செய்யறது, நல்ல வெளியில் போனால் தானே நமக்கு நல்லது, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நார்மல் நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மெரினா போட்டால் உங்களுக்கு பீரியட்ஸ் வராது, அது வராததுனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே, அந்த மெரினா போடும்போது அந்த எண்டோமெட்ரியோசிஸ்க்கு ஹீலிங் டெண்டன்சி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 5-6 வருஷம் அது போட்டுக்கலாம், 6 வருஷம் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 5 வருஷம் அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு மெரினா போட்டுக்கலாம். காப்பர்ட்டி எனக்கு ஒத்துக்கல, அதனால இதுவும் ஒத்துக்காது அப்படி கிடையாது. காப்பர்ட்டி வேறு, இது வேறு. அதனால் எண்டோமெட்ரியோசிஸ் போட்டிங்கன்னா இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட்டு ட்ரீட்மெண்ட்டு. இதை ஃபாலோ பண்ணாலே நமக்கு ஓரளவுக்கு சிம்டம் லெஸ்ஸாக நம்ம இருக்கலாம். இதை பற்றி ஃபர்தர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா ப்ளீஸ் கான்டாக்ட் செல்வா மெட்டர்னிட்டி சென்டர். தேங்க்யூ.